சாந்திய போலீஸார் கீழே தரையில் தள்ளிவிட்டது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். 19 இளம் வயது பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் முழுக்க வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். மூத்த தலைவர்கள், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க நீதி கேட்டு வந்து ஹத்ராஸ்குள்ள நிலைய பார்த்துருக்காங்க. ஆனால் யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு போலீஸார் வந்து தடுத்திருக்காங்க. அப்படி இருந்தும் உள்ளே வந்து போகிறதுக்கு அவங்க வந்து அவங்க முயற்சி பண்ணதுனால அவங்கள கைது செய்து வந்து ஒரு இடத்துல வந்து தங்க வச்சுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடந்த தள்ளுமுள்ள உத்தரப்பிரதேச போலீஸாரில் ராகுல் காந்தி கீழே மண் தலையில் தள்ளிவிடப்பட்டிருக்காரு. அங்கே வந்து இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதையடுத்து அவங்க அருகே ஃபார்முலா 1 பந்தய ட்ராக் ஹெஸ் ஹவுஸுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஹத்ராஸ் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. பிரியங்கா காந்தி வந்து என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னா, முன்னதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறுகையில், கொல்லப்பட்ட பெண்ணோட குடும்பத்தின தொலைபேசியில் நான் பேசினேன். அந்த பெண்ணோட தந்தை வந்து ரொம்பவும் வந்து மனது உடைஞ்சு போயிட்டாரு. அவருடைய குழந்தைக்கு வந்து நீதி வேணும் அப்படின்றது தான் அவருடைய கோரிக்கையாக இருக்கு. அவருடைய மகளோட இறுதி சடங்குல கூட பங்கேற்க இந்த அரசு அனுமதி கொடுக்கல. இதுக்கு பின்னாடி என்னதான் உண்மைகள் இருக்குன்றதும் தெரியல அப்படின்ட்டு ராகுல் காந்தி வந்து என்ன ட்விட்டரில் வெளியேற்றிருக்காருன்னா, இந்திய நாட்டின் ஒரு மகள் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதன் பின்னணியில் என்னதான் உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் இறுதியில் அந்த பெண்ணுடைய இறுதி சடங்குல பங்கேற்பதற்கு குடும்பத்தாருக்கு கூட ஏன் அனுமதி வழங்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க, இரக்கமற்ற ஒரு அரசு காரணமாக ஒரு இளம் பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கோடிக்கணக்கான இந்திய மக்கள் இந்த சம்பவத்தால் துக்கமும் கோபமும் மனது அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளம்பெண் கடந்த 14 வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அவரை 4 கடத்தி சென்று கூட்டு பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அதோட கடுமையாக தாக்கி நாக்கை வந்து அறுத்திருக்காங்க. இதில் பலத்த காயமடைந்த அந்த பெண் வந்து சிகிச்சை பலனின்றி டெல்லி மருத்துவமனையில் வந்து உயிரிழந்துட்டாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெற்றோருடைய விருப்பத்திற்கு எதிராக அந்த பெண்ணை வந்து உடலை காவல்துறை வந்து எரிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் மாநிலத்திலேயே ரொம்ப வந்து உலுக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நாட்டு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் வந்து பரவிட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான்ஸில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி